பொருளோடு புகழ் மாலை அருளோடு தரும் தாயே, திரள் செல்வம் நலமோடு தினம் தோறும் வரும் தாயே, பகவதி அம்மன் தாய் சரணம் சரணம் சரணம். மகராசி, இந்த மாதிரி இன்னும் ரெண்டு ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் உலகத்துல மழையே பெய்யுது. அம்மா, இவ
இவ இருக்கிறதுனாலதான் ஊர்ல எல்லாருக்கும் மழை பெய்யுது. யார கேட்டா இந்த நிலத்துல இறங்குங்க? உங்க சின்னம்மா வேணுங்க இந்த நிலத்தை எங்களுக்கு கொடுத்து அதுல உழைச்சு பொழைச்சுக்கங்க. நிறுத்துறா, எவன் நிலத்தை யாரா கொடுக்கறது? இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற 10 மைல் நிலமும் எனக்கு சொந்தம். உடனே எல்லாரும் இந்த பூமியை விட்டு கிளம்பி ஆகணும், புரிஞ்சதா? இல்லீங்க சின்னேஜா, சின்னமா தானுங்க கொடுத்தாங்க. சொல்றேன், ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? இன்னும் 10 நிமிஷத்துல முட்டை கோசம் எல்லாம் கூட உனக்கு வந்தாகணும். மேனேஜர், இதுல எங்கேயோ சிக்கல் இருக்கு. இவன் பேர் என்ன? முருகன் சின்ன முதலாளி. நமக்கு பாக்கி எவ்வளவு? 1500 ரூபாய். அசல் வந்ததா? வட்டியே வரல. சின்னேசமா, இந்த வருஷம் என் நிலத்துல விளைச்சலே இல்லைங்க. சமா, என்னடா இவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா? நீங்க எல்லாம் பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க? என்னப்பா, நீங்க எங்க அப்பாவுக்கு ரெண்டாம் தாரங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களையும் உங்க மகளையும் இந்த மாளிகையில தங்க அனுமதிச்சிருக்க. நீங்க நம்ம எஸ்டேட் கூலிக்காரங்களுக்கு நிறைய சலுகை தெரியுங்கன்னு எனக்கு வெளியே போகும்போது தெரிய வருது. இனிமே அப்படி தவறு எதுவும் நடந்தது உங்களை உங்க மகளையும் இந்த பங்களா விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். ஜாக்கிரதை, இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற கடைசி எச்சரிக்கை. அண்டர்ஸ்டாண்ட்? வாங்க. கேளுங்கப்பா. அம்மா, சின்ன அம்மா பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டாமா இருந்தோம். எருமைக்கு கூட ரோஷம் வரும்மா, அது எங்களுக்கு தெரியும். இவ்வளவு பெரிய மாளிகையை விட்டுட்டு நீங்க போயிட்டீங்கன்னா இந்த எஸ்டேட்டோட நிலைமையும், இந்த எஸ்டேட்ல வேலை செய்யற ஆயிரக்கணக்கான தொழிலாளருடைய நிலைமையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்கம்மா. அதனாலதான்ப்பா, அவமானமோ அவமரியாதையோ பல்ல கடிச்சுக்கிட்டு நான் இங்கேயே இருக்கிறேன். ஒவ்வொரு சமயத்துல எனக்கு இங்க இருந்து போயணும் தான் தோணும். ஆனா இந்த ஊருக்கும் எனக்கும் தெய்வமா இருந்த என் புருஷ ஞாபகம் வரும். அவருடைய பிள்ளை என் பிள்ளை மாறுதானே, என்ன பண்றது? எல்லாம் என் விதி. மாயா, நீ மாடற? அண்ணு பேசுனதுல கேட்ட அண்ணன் எப்ப திருந்துவாரு? இத பாருமா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. என்ன இருந்தாலும் அவனுக்கு மூத்தவன், மூத்த தாரத்து பிள்ளைய, கிளைய தாரத்து பொண்ணு. கேவலமா பேசிட்டானே, நாளைக்கு எனக்கு தாமா கெட்ட பேர் வரும். நானும் நீங்க சொன்னபடி எல்லாம் செஞ்சேனே, என்னைய கீழ் தள்ளீங்க. ஊருக்கும் உலகத்துக்கும் இந்த மாளிகையில வேலை செய்யறவங்களுக்கும் நீ உன் பெட்ரூமுக்கு வந்துட்ட. ஆனா உன்னுடைய உண்மையான பெட்ரூமுக்கு கலைச்சுக்கிட்டு போறது இந்த மேனேஜருடைய கடமை இல்லையா?
குடிடா. போ. இந்த ட்ரெஸ் கழட்டிட்டு வழக்கமா போடுற ட்ரெஸ் மாட்டுங்க, கொண்டு போ. கவலைப்படாதீங்க மேடம், நான் எல்லாத்தையும் இவனை வச்சு திருப்பி கொண்டாந்துட்டேன். ஊர்ல என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க? பெருமதிப்பிற்குரிய தெய்வம்னு சொல்றாங்க. இந்த பொடியனை பத்தி பெருமதிப்பிற்குரிய பொறுக்கின்னு சொல்றாங்க. என்னடா கண்ணா, என்ன விட்டுருங்க, நான் இங்கிருந்து ஓடி போயிடுறேன். எப்படிடா விட முடியும், சொத்தெல்லாம் உன் பேர்ல இருக்கே. உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்டா இந்த கோடிக்கணக்கான சொத்துல இருந்து ஒரு குண்டூசிய கூட விக்க முடியும்னு உங்க அப்பா உயிர் எழுதி வச்சுட்டாரு. உனக்கு கல்யாணம் ஆகட்டும், ஒரு குழந்தை பிறக்கட்டும், சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சிரு. அப்புறமா உனக்கு எங்க இஷ்டமோ அங்க ஓடு. சித்தி, எனக்கு இந்த மூலிகை பண்ண வேண்டாம். சித்தி, சித்தி அடிக்காதீங்க, குடிச்சிடுறேன். ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க சொன்ன மாதிரி இவனுக்கு கல்யாணம் நடக்கும், ஆனா குழந்தை எப்படி பிறக்கும்? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? இல்ல, 13 வருஷமா இவனுக்கு மூலிகை பால் கொடுத்து இவன் நாடி நரம்புகளை தளர்ச்சி அடைய வச்சிருக்கீங்க. மேனேஜர், கல்யாணம் நடக்கட்டும், மாத்து மருந்து கொடுத்து இவனை முழு ஆம்பளை ஆக்கி காட்டுறேன். சமத்து சித்தி. சித்தி, என்னடா கண்ணா, இவங்க சாப்பாடுல உப்பே போட மாட்டேங்கிறாங்க சித்தி. ஐயோ, உப்பு போட்டா ரோஷம் வரும், ரோஷம் வந்தா வீரம் வரும், உனக்கு வீரம் வந்தா அது எனக்கு தெரிஞ்சிடலையடா கண்ணா. இல்ல சித்தி, உப்பு இல்லாம. டேய், குழந்தை பேசிட்டே இருக்கா, நீ என்ன பார்த்துட்டு சும்மாவே இருக்க? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஸ்ரீராமன் ஸ்ரீதேவி கல்யாண வைபோகம், ஸ்ரீராமன் ஸ்ரீதேவி கல்யாண வைபோகம், ஆனந்தம் ஆரம்பம். இவர்தான் மாப்பிள்ளையோட அப்பா. அஞ்சு பொன் நகை இல்லாம கல்யாணத்தையும் நிறுத்துருவேன் சொல்லிங்களாமே. இந்தாங்க நீங்க கேட்ட நகை, இங்க வாமா, இத பாருப்பா. என் எஸ்டேட்ல வேலை செய்யறவங்க எல்லாம் எனக்கு பிள்ளை மாதிரி. இவளை கண்கணாம கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறோம். வரம்மா, வரட்டுமா? அம்மா தாலி கட்டுற வரைக்கும் இருந்துட்டு போகணுமா? அப்ப செத்த பிறகு நான் எந்த நல்ல கருத்தினையும் கலந்துக்கிறது இல்லப்பா. வரே, டிரைவர் வண்டிடுப்பா. வரே, வரே, எல்லாருக்கும் வரே. இப்ப நான் என்ன செய்யணும்?
சித்தி கல்யாண பொண்ணுக்கு நகை கொடுத்துருக்கா, அதை நீ புடுங்கணும், இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். டே மேனேஜர், வேண்டாண்டா, பாவண்டா. வேணாண்டாவா. அப்படியே செய்கிறேன். நிறுத்துடா கல்யாணத்தை. அந்த சத்தியவதி கழுவி அஞ்சு பவுன் நகையோட இங்க வந்ததா கேள்விப்பட்டேன். யாரோட நகை யாரா கொடுக்கறது? கொடுங்க அந்த நகைய. என்னடா வேடிக்கை பாக்குற? நகைய புரிந்து. என்னடா வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? புரிஞ்சுங்கடா நகை. தாலியை கட்டுறான். எங்க அப்பாங்க உங்க பொண்ணா ஓடிட்டால அச்சேண்ணா, தாலியை கட்டுறான். பெரு மதிப்பிற்குரிய சின்ன முதலாளி, கல்யாண வீட்டுல தாலியை பறிக்க சொன்னதுக்கு என்ன சொன்னீங்க? முடியாது டாவா, முடியாது டா. நீ உள்ளத்திலே ஒரு பசுவாக தென்படுகிறாய், ஆனால் உனக்கு புலித்தூள் போர்த்தி இருக்கிறார்கள். அதே போல் உன் சித்தி என் கண்களுக்கு புலியாக தென்படுகிறாள், ஆனால் அவள் பசுத்தூள் போர்த்தி இருக்கிறாள். என் யோகம் சரிதானா? மறுபடியும் நான் உன்னை சந்திக்கும் போது கஞ்சாடை காட்டு, மற்றவைகளை நான் கவனித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு நாடோடி. என்னப்பா என்னாச்சு? நம்ம பச்சைமலை எஸ்டேட்டுக்கு பக்கத்துல திடீர்னு மலைச்சரிவு ஏற்பட்டுடுச்சுங்க. ஐயோ, அதுக்கு கீழே நம்ம மீன் சுருட்டி கிராமம் இருக்குது. ஆமா, எங்க குடிசை எல்லாம் நாசமா போச்சுங்க. ஏழை சனங்க நிக்க இடம் இல்லாம நடுத்தருவுல தவிக்கிறவங்க. மகராசி நீங்க தானுங்க காப்பாத்தணும். உயிர் சேதம் ஒண்ணு இல்லையே? நல்ல வேலை ஒண்ணும் இல்லைங்கம்மா. மாயா கூப்பிட்டீங்களா மம்மி? மத்த விஷயங்களை நான் அப்புறமா வந்து சொல்றேன். இவங்க உடனடியா நம்ம பெரிய தேசிய பங்களா அவுட் ஹவுஸ் கூட்டி போக ஏற்பாடு பண்ணுமா? சரி மம்மி. சாப்பாடு மற்ற சௌரியங்கள்லாம் நானே வந்து ஏற்பாடு பண்றப்பா. சரிங்கம்மா. மகராசி இந்த புண்ணியவதி நின்ன இடத்தை தொட்டு கும்பிட்டா கோடி புண்ணியம் உண்டு. மேனேஜர், யார கேட்டாங்க வந்தீங்க? அம்மாதான் எங்களை தங்க சொன்னாங்க. சின்னம்மா கதவை திறந்து விட சாமி எடுக்க போயிருக்காங்க. மலைச்சரிவு ஏற்பட்டா அந்த பாறை கடலே தலையை கொடுத்து சாக வேண்டியதானடா. இது என்ன சத்திரமா இல்ல சாவடியா? எல்லாரும் உடனே மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்புங்க.
யார் பண்ணி உனக்கு என்ன தனியா சொல்லுமா? எங்களை இங்க வந்து தங்க சொன்னது அம்மா, அவங்க சொல்லட்டும் நான் போறேன். பெருமதிப்பிற்குரிய சின்ன முதலாளி, இந்த சவுக்கால நீ அவனை போன புரட்டு புரட்டணும். அதை இந்த கூலிக்கார பசங்க பார்க்கணும். பாவம், அவரை பார்த்தா நல்லவரா தெரியுது. அடிச்சுக்கிட்டே பேசு. நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை. அடிச்சுக்கிட்டே பேசு. இப்ப கூட மேனேஜரோட துப்பாக்கி என்ன குறி பார்த்துட்டு இருக்கு. அடிச்சுக்கிட்டே பேசு. மூலிகை பால கொடுத்து கொடுத்து என் வீரத்தையே சாகரிச்சிட்டாங்க. அடிச்சுக்கிட்டே பேசுக்கண்ணா. போதும்பா, விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த பைய எடுத்து போடுங்கடா. முள்ளால் எடுக்கிறேன், வெளியில இருந்துகிட்டே வெடிகுண்டு வைக்கிறேன். நாடி நரம்புகள்லாம் இன்னைக்கு தளர்ச்சி அடைஞ்சு போயிருக்கலாம். நீ கொடுத்த சாட்டை அடியில என் மூளையை உபயோகிச்சு அந்த நாடி நரம்புகளுக்கு சாதி கொடுத்து ஒரு நல்ல எதிர்காலத்தை உண்டாக்கல. என் பேரு அண்ணாச்சிக்கு வெளியூர் போல இருக்கு. அதுதான் அந்த பையகிட்ட அப்படி பேசிவிட்டீங்க. பைய ரொம்ப பொல்லாதவன், நல்ல வேளை கைய கால வாங்காம விட்டானே. அது இருக்கட்டும். அந்த பையன் யாரு? உங்க அப்பா அம்மா யாரு? நீங்கெல்லாம் தெய்வம்னு சொல்றீங்களே, அந்த இளையதாரன் யாரு? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். சொல்லுங்க பெரியவர. பூமிக்கு அடியில தான் தங்கம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு பூமிக்கு மேலேயே கிடைச்ச தங்கம் தான் எங்க பெரிய எஜமா. அந்த தங்கத்துக்கு பொண்டாட்டியா வந்து வாச்சது அசல் கோயினூர் வைரம். இவங்களுக்கு பிறந்த ஒரே பையன்தான் இந்த படுவாதி. இன்னைக்கு நம்மளை இந்த குளிர்ல படுக்க வச்சிட்டான். வேட்டக்காரனுக்கு அவள் பாயசம். அப்பா அப்பா, தோட்டக்காரனுக்கு ஜவ்வரிசி பாயசம். எவரிசி பாயசமா? பாருப்பா, இவ எல்லாத்தையும் குடிச்சிட்டான், எனக்கு கொஞ்சம் கூட வைக்கல. ஐயோ, அவ இவெல்லாம் சொல்லக்கூடாதுமா. நீ என் குழந்தை, நம்ம ரெண்டு பேருக்கும் அவரு சின்னேஜமா. சொல்லு, சின்னேஜமா? ஏய் குழந்தை, அவ சின்ன குழந்தைடா. அவகிட்ட போயிட்டு சின்ன ஏஜமா பெரிய ஏஜமா சொல்லிட்டு இருந்த உன் சீட்டை கிழிச்சிடுவேன், ஜாக்கிரதை. ஐயய்யா, அப்பா பேரு குழந்தையா? ஆமாமா, உங்க அப்பன் பேரு குழந்தைசாமி. அத நான் சுருக்கி குழந்தைன்னு கூப்பிடுறேன். சரிடா விசு. உங்க பேரு விஸ்வநாத பூபதி இல்லைங்களா? அத நான் சுருக்கி விசுன்னு கூப்பிட்டேன். ஐயா, நான் ரொம்ப ஏழை சாமி. ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க. சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு. இப்போ எங்களுக்கெல்லாம் தெய்வமா இருக்காங்களே அம்மா. அவங்க சாதாரண வேலைக்காரியா தான் இந்த எஸ்டேட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. பெரியவரே, பெரிய முதலாளியும் அவர் சம்சாரமும் எப்படி இறந்தாங்க? எப்படி இறந்தாங்களா? படுவாதி ரெண்டு பேரையும் ஒரே நாள்ல ரெட்ட குள துப்பாக்கியால சுட்டு கொண்டு விட்டாங்க. யாரு? அந்த வேலைக்கார பாவி குழந்தைசாமி. வேலைக்கார குழந்தைசாமியா? ஏன் சுட்டான்? அது அந்த பாவி கடைசி வரைக்கும் கோர்ட்ல கூட சொல்லவே இல்லைங்க. இப்ப பயங்கர இருக்கான். எந்த ஜெயில இருக்கானோ யாருக்கு தெரியும்? பெரியவரே, அவனுக்கு ஒரு பொன் குழந்தை இருந்ததா சொன்னீங்களே. ஆமா, அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா? ஆண்டவனே,
வரமரத்து சாமி, உன் தேவில இன்னைக்கு எங்களுக்கு நல்ல வருமானம். நான் எழுதினதை படிப்பாரு, எனக்காக வெள்ளிக்கிழமை காத்துக்கிட்டே இருப்பாரு.
அழாத தங்கச்சி, நீ இப்படி 13 வருஷமா அழுத்தி அழுத்தி எழுதுனதான் மிச்சம். எப்ப வருவாரோ? தங்கச்சி, உங்க அப்பா வந்திருக்காரு, சீக்கிரம் வா. பதிமூணு வருஷத்துக்கு அப்புறமா திரும்பி வந்துட்டீங்களே ஐயா, என் வயிற்றுல பாலை வாத்திட்டீங்களே ஐயா. இனிமே வார வாரம் இந்த மலைக்கோயிலுக்கு நான் கால்கணக்க நடந்து வர வேண்டாமா ஐயா? ஐயா, நான் அன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி உங்க பொண்ண 13 வருஷமா காப்பாத்திட்டு ஐயா. உமா, உங்க அப்பா. அண்ணே, எங்க அப்பா முகம் உனக்கு மறந்து போயிருக்கலாம், ஆனா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இது எங்க அப்பா இல்ல. யோ, இந்த பொண்ணுடைய அப்பா இல்ல நீ? இல்லீங்க. குழந்தை நுண்ணு ஆமான்னு சொன்னியா? ஆமா சொன்னேன். வெள்ளி நுண்ணு ஆமான்னு சொன்னியா? ஆமா சொன்னேன். ஏயா சொன்னேன்? ஒண்ணும் இல்லைங்க, அந்த கிராமத்துல ஒரு குழந்தை கிட்ட இருந்து இந்த வெள்ளி கிண்டிய தெரியாம திருடிட்ட. நீங்க ஏசுங்க. The man 203, உன்னை பார்க்க ஒரு ரிஸ்டர் வந்திருக்கு. நீங்க யாரு? ஐயா, உங்களை தான் கேக்குறேன், நீங்க யாரு? குழந்தசாமி, செத்து போனவன் எஜமா விஸ்வநாத பூபதிக்கும் சாந்தி நாச்சியாருக்கும் நான் ரொம்ப வேண்டப்பட்டவன். 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையை பத்தி விசாரிக்க வந்திருக்கிறேன். நான் நம்ப மாட்டேன். பைத்தியம், எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எத்தனை இடங்கள் உன்னை பத்தி விசாரிச்சேன், எவ்வளவு ஜெயில்களுக்கு போன, எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் சந்திச்சேன் எனக்கு தான் தெரியும். நீ என்ன தாராளமா நம்பலாம். நான் நம்ப தயாரா என்ன? குழந்தசாமி, இப்போவாவது நான் யாருன்னு புரிஞ்சு. இப்போவாவது என்ன நம்புறியா? எஜமா, இந்த மாதிரி எஜமா எஜமான பயபக்தியோட எல்லாருக்கும் கும்பிடு போட்டதுனால்தான் உன் தலையில எல்லாரும் முழக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சொல்லு, என்ன நடந்தது? நான் எதுன்னு சொல்றது, எங்க இருந்து சொல்றது? என்னங்க சொல்லு டார்லிங். எனக்கு ஒரு 6 கையெழுத்து போடணுமே, பத்திரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பத்திரத்தை காட்டு. நீ காட்டுற இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுறேன். தேங்க்யூ டார்லிங். ஏம்பா, ஐயா பால் கொண்டு போறியா? ஆமாங்க. குடு, நானே குத்துறேன். சரிங்க. சொத்தெல்லாம் என் கைக்கு வந்த பிறகு இந்த அறக்கிழமை இதுக்கு. டார்லிங், முதல்ல பால் அப்புறம் கையெழுத்து. முதல்ல கையெழுத்து அப்புறமா பால். ஓகே டார்லிங். பத்திரத்தை கூட என்ன எழுதிருக்க? வேற என்னங்க, 1 ஏக்கர் நிலமும் கலா நிலையம் பங்களாவும் தாங்க எழுதியிருக்கேன். இங்க இருக்கு பேனா, எடுத்துருங்க. கையெழுத்து போடுங்க. எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பத்திரத்துல எங்க பெரியஜமா சொத்து பூராவையும் அந்த அம்மா தம்பேர எழுதி வச்சிருந்தாங்க. பத்திரத்தை வீசி அடிச்சாரு, கண்ணாபீனான் கத்தினாரு, ரொம்ப கோபத்தோட பயங்கரமா கத்தினாரு. அந்த அம்மா எந்த சாதாரணத்திலையும் எங்க பெரியஜமா கேட்க தயாரா இல்ல. உண்மை தெரிஞ்ச பயத்துல அந்த அம்மா ஏற்கனவே வசங்கிறது இந்த பால பெரிய நாள் கொடுக்க தட்டி விட்டாரு.
பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. பாருங்க. நோ நோ, நான் அவளை விட போறது இல்ல. கேவல சொத்துக்காக அவ எனக்கே விஷ வைக்க துணிஞ்சிட்டார் ராஸ்கல். நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ண போறேன். அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணா கேளுக்கு போறது அவமட்டம் இல்லைங்க. உங்க வாரிசு கூடவே போகணும். என்னடி சொல்ற? பொண்டாட்டி வயத்துல வளர்ந்தாலும் வாரிசு, பப்பாட்டி வயத்துல வளர்ந்தாலும் வாரிசு தானுங்களே. அவளுக்கு மாங்காயை தின்ன சந்தர்ப்பம் கொடுத்ததே நீங்க தானே பெரிய ஏஜமா. நடந்தது எல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. நான் எப்படிமா மறக்க முடியும்? என் உயிருக்கே பயப்பட வேண்டிய நிலையில நான் இருக்கனே. உங்க உயிருக்கே ஆபத்தா இருக்கிறது இந்த சொத்து தானே. அத நம்ம பையன் பேருக்கு மாத்தி எழுதிட்டா. சாந்தி, இந்த சொத்துக்கு ஆசைப்பட்ட அந்த கொலகாரி நம்ம குழந்தையை கொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? ஆனா இது என்னங்க பெரிய சிக்கல்? நீங்க சொத்தை பூராவும் நம்ம இளைய பூபதி பேருக்கு மாத்தி எழுதிருங்க. ஆனா இளைய பூபதி வளர்ந்து பெரியவனாகி அவருக்கு ஒரு கல்யாணம் நடந்து குழந்தையும் பிறந்ததுக்கு அப்புறம் தான் சொத்துல இருந்து ஒரு குண்டூசியை கூட விற்க முடியும்னு கிளியரா எழுதிருங்க. இடைக்காலத்துல இளைய பூபதி உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா சொத்து பூராவும் கோயிலுக்கோ அநாத ஆசிரமத்துக்கோ போய் சேர்ந்து எழுதிருங்க. அப்படி நீங்க எழுதிட்டா சொத்துக்கும் சுகபோக வாழ்க்கைக்கு ஆசைப்படுற அந்த கிராதகி நம்ம எல்லாரையும் விட இளைய பூபதி உயிரை ஜாக்கிரதையா பாத்துக்குவாங்க. வெரி குட் ஐடியாட குழந்தை. நாளைக்கு காலையில 10 மணிக்கு நம்ம வக்கீல காதம்பரி பங்களாக்கு வர சொல்லு. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய மாட்டான். ஓகே சரி ஏஜமா, நான் போய் வக்கீல பாத்துட்டு வரேன். பழனிசாமி கொஞ்சம் நில்லு. இது பாருங்க, தப்பு பண்ணது அவ. ஆனா அவ வயித்துல வளர குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு? கண்டிப்பா நீங்க இந்த குழந்தை பேர்ல ஏதாவது எழுதணும். எஜமானியம்மா என்ன நிக்க சொன்னீங்க? எஜமானியம்மா என்ன நிக்க சொன்னீங்க? வக்கீல் சார், நான் உங்களை பரிபூர்ணமா நம்புறேன். அதனால்தான் உங்களையும் குழந்தைசாமியும் இந்த பத்திரத்துல சாட்சி கையெழுத்து போட சொன்னேன். குழந்தைசாமி என் கூட பிறந்த தம்பி மாதிரி, அவனை நம்பி 1 கோடி ரூபாய் கூட கொடுக்கலாம். நிஜமா? ஏதோ கையெழுத்தெல்லாம் வாங்கினீங்க, எனக்கு ஏதாவது சொத்து கிடைக்கணும் வச்சே. ஒண்ணுமே இல்லையே. பரவாயில்ல, நான் பெரிய ஏஜமான்ட்ட பேசிக்கிறேன். யாரா பெரிய ஏஜமா? அதான் தோட்டத்துல விளையாட்டு இருக்காரு உங்க மகன் இளைய பூபதி அவர் தான். அப்பண்ணா சொத்தெல்லாம் கை மாறியாச்சு, அப்புறம் நீங்க வெறும் விஸ்வநாத பூபதி தான். ஐ கோ தோட்டம் ஸ்பீச்சிங் டு ஐ கமிங். அடி ராஸ்கல், உனக்கு இங்கிலீஷ் வேறையா? போடா போய் ஜாக்கிரதையா, வக்கீல வீட்டுல விட்டுட்டு வா. ஏஜமா ஐயா வாங்க போலாம். சோ தேங்க்யூ வெரி மச் வக்கீல் சார். ஓகே தேங்க்யூ. சின்னஜமா நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே விளையாடணும். உள்ள போய் அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. என் பொண்ணு வந்த வேலை முடிஞ்சு போச்சு. வாங்க போலாம். நீங்க விளையாடுறது போதும். முன்ன மாதிரி நீங்க சின்ன ஜமா இல்ல, இப்ப பெரிய ஜமா. வாங்க போலாம். பெரிய ஜமா அப்பாடி அம்மா சொல்லிட்டீங்களா?
நான் விஸ்வசாந்தி எஸ்டேட் முதலாளியோட ரெண்டாசம் தர பேசுறேன். எங்க எஸ்டேட்ல வேலை செய்யற குலசாமிங்கிற வேலைக்காரன் என் புருஷனையும் மூத்த சம்சாரத்தையும் கொண்டுட்டு எங்க குழந்தையும் கொல்றதுக்காக துப்பாக்கி எடுத்துட்டு ஓடுறான். எங்க குழந்தையாவது காப்பாத்துங்க சார், பிளீஸ் எங்க குழந்தையாவது காப்பாத்துங்க சார். சின்னஜமா நில்லுங்க, வராதீங்க, சொல்றது கேளுங்க. சின்னஜமா சின்னஜமா, ஐயோ பாத்து சின்னஜமா, சின்னஜமா வராதீங்க, சின்னஜமா சின்னஜமா நில்லுங்க, சின்னஜமா நில்லுங்க. அந்த குழந்தைங்க பாத்துக்க சின்னஜமா, சரி பாருங்க தம்பி தலைக்கு பாத்துக்க, எங்கேயும் போறாத, இங்கேயே அப்பாவை திருப்பி பாருங்க, தம்பி தலைக்கு பாத்துக்க, இங்கேயே எங்கேயும் போறாத, அப்பாவை திருப்பி பாருங்க. கொலை செய்யப்பட்ட விஸ்வநாத பூபதி சாந்தி நாச்சியார் உடல்கள் இருந்த கைரேகையும் சுடப்பட்ட துப்பாக்கியின் மேலுள்ள கைரேகையும் குழந்தைச்சாமியினுடைய கைரேகைதான் இவரானார். நாங்க பிடிக்கிறப்போ குழந்தைச்சாமி கையில துப்பாக்கியோட உடல் எல்லாம் ரத்தக்கரையோட இளைய பூபதியை துரத்திட்டு ஓடிட்டு இருந்தார் இவரானார். நான் விஸ்வநாத பூபதியில வக்கீல், உயிரிழந்த அன்னைக்கு சொத்துல எனக்கு பங்கு கிடையாது குழந்தைசாமி கேட்டார், அது உண்மையும் வரானார். சொத்துல பங்கு கொடுக்காத அந்த விஸ்வநாத பூபதிய சும்மா விட்டே நான் பாருங்க. இவர் சொன்னதை என் காதால கேட்டேன், துப்பாக்கியோட ஓடினதை என் கண்ணால பார்த்தேன். கேவல பணத்துக்காக இத்தனை நாளா சோறு போட்ட முதலாளியையும் அவர் சம்சாரத்தையும் கையில துப்பாக்கியோட இந்த குழந்தைச்சாமி எங்க அப்பாவையும் அம்மாவையும் சுட்டதை நான் பார்த்தேன். நான் சுட்டேனா, நானா சுட்டேன் நீங்களா சொல்றீங்க? நீங்க என்ன தண்டனை பண்ணாலும் சொத்துக்கு ஆசைப்பட்டு விஸ்வநாத பூபதியையும் சாந்தி நாச்சியாரையும் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற குழந்தை சாமிக்கு டிபிக்கு 302 செக்ஷன் படி மரண தண்டனை விதிக்கிறேன். எம்பா குழந்தைசாமி, ஜட்ஜு தான் உனக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாரு, உன்னை இன்னும் ஏன் தூக்குல போடல? நம்ம அதிகாரிங்க என்ன 14 வருஷமாவா ஒரு தூக்கு கயிறுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க? இல்லைங்க, அது கீழ் கோர்ட்ல கொடுத்த தண்டனை, அதுக்கப்புறம் நான் கருணை மனு கொடுத்து மேல் கோர்ட்ல அதை ஆயுள் தண்டனையா குறைச்சிட்டாங்க. ஆமா, அதுக்கப்புறம் உன்னை பாக்குறதுக்கு யாருமே வரலையா? என்னை பார்க்க யாருங்க வருவாங்க? எனக்கு இருந்ததெல்லாம் என் எஜமானரும் அவர் சம்சாரமும் தானே, அவங்களும் செத்துட்டாங்க. என் பொண்ண அந்த மலை கோயில்ல அந்த சின்ன பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தேன். அவ என்ன ஆனாலும் எப்படி இருக்காளோ. வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போனேன் எங்க அப்பாவை, மறுபடியும் கூட கொண்டாந்து சேர்த்துரு.
இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நீ வருவேன்னு சவத்துல இருந்தத படிச்சேன். உனக்காகத்தான் ஆறு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா, உங்களுக்காக நாங்க 13 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம். என்னம்மா நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? அதே உங்களுக்காக எழுதல, எங்க அப்பாவுக்காக எழுதுன. உமா, இது எங்க அப்பா இல்லன்னே, வேற யாரோ. சபாஷ், குஞ்சுக்கு இன்னும் கோழியோட முகம் மறக்கல. கரெக்டுமா, நான் உங்க அப்பா இல்ல, வேற யாரோ தான். நீ ஏன் இங்க வந்த? ஜென்ன உங்க அப்பா வீட்டு கோயில நான் வரக்கூடாதா? என்ன சொன்ன? பழந்தசாமியை பத்தி விவரங்களை சொன்னதுக்கு அப்புறம் அடிக்கிறியா இல்ல அடிச்சதுக்கு அப்புறம் சொல்லட்டுமா? எங்க அப்பா பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க யாரு? அவர் எங்க இருக்காரு? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க யாருயா? தயவு செய்து என்ன பத்தி எதுவும் கேட்காத. உங்க அப்பாவை பத்தி எல்லா விதமான விவரங்களையும் நான் உனக்கு சொல்றேன். விஸ்வநாத பூபதி இருக்கிறாரு, இதுதான்மா நடந்தது. அண்ணே, முதல்ல ஜெயில இருக்கிற எங்க அப்பாவை போய் பார்க்கணும்னே. இத பாருமா, உங்க அப்பா ஜெயில தான் இருந்தாலும் அவர் யாரு சித்திரவதை பண்ண? ஆனா பங்களாவில இருந்துகிட்டே சித்திரவதை பட்டுக்கிட்டு இருக்கான இளைய பூபதி, அவனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டாமா? ஆமா தங்கச்சி, முதல்ல மசாலா அப்புறம் தான் சென்டிமெண்ட். உன்ன மாதிரி ஒரு ஆளை தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் குரு. மாயா வரா மேனேஜர் சார். ஆமா
உங்கதான் எப்பவுமே இளையபூபதி கூடவே இருக்கீங்களே, அவனை கொஞ்சம் திருத்த கூடாதா? சாரி மேடம், என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. கடவுளே, என் பையன் என்னைக்குதான் திருந்துவானோ? கவலைப்படாதீங்கம்மா, உங்க நல்ல மனசுக்கு அண்ணே கட்டாயம் ஒரு நாள் திருந்திடுவாரு. ஐயா, மண்புழு மாதிரி சுருண்டு கிடக்கிற உன் நாடி நரம்புகளை நல்ல பம்பு மாதிரி சீறி எழுந்து நிக்க வைக்க மாத்து மருந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன தொந்தரவு பண்ணாத. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. ஓ, குளிருதுங்க. குழந்தசாமி, உன்னை பாக்குறதுக்கு சில விருந்தாளிங்க வந்திருக்காங்க. நீ இருந்திருந்தா கூட இவளை அவ்வளவு ஜாக்கிரதையா பார்த்துட்டு இருப்பியா அப்படிங்கறது சந்தேகம்தான். இவளை கண்ணுக்கு கண்ணா இமைக்கு இமையா பாதுகாத்துட்டு இருக்கிற இவளுடைய கூட பிறக்காத சகோதரன் ஜப்பான். நல்லா இருக்கும்பி. கோர்ட்ல ஆணித்தரமா சாட்சி சொல்லி நீ உள்ள போக காரணமா இருந்த உன்னுடைய சின்ன எஜமான் இளைய பூபதி. நல்லா இருக்கீங்களா சின்ன எஜமான்? அறியாத வயசுல தெரியாம நான் சொன்ன சாட்சியால உங்களை ஆனா ஆண்டவன் என்ன தண்டிச்சுட்டான். என் சித்தி மூலமா என்ன பாதாள சிறையில தள்ளிட்டான். அப்படியே சொல்லக்கூடாது. கொஞ்சம் மிதிச்சு கோழிக்கு என்ன ஆக போகுது? 13 வருஷம் இப்படி ஓடி போச்சு. நான் சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமா தான் இருக்கேன். எப்போ சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். சொல்லுங்கடா சின்ன மாட்டிக்கு, எல்லாரும் சொல்லுங்க. நல்லா இருக்கேன், சந்தோஷமா தான் இருக்கேன். என்ன மேனேஜர் நீங்க இப்படி இறைபூபதியை பறிகொடுத்துட்டு வந்து நிக்கிறீங்களே? இன்னும் சில அடியாட்களை பல இடங்களில் கணிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் இளைய
பராமரிப்பு செலவுக்கு 16 லட்சம் கேட்டிருந்தீங்க, பேங்க் லெட்டர் எழுதி 8 லட்சம் ரிலீஸ் பண்ண சொல்லிருக்கேன். 8 லட்சத்துக்குள்ள பராமரிக்க முடியாது வக்கீல் சார். ஐ அம் சாரி மேடம், என்னால அவ்வளவு பணம் தான் ரிலீஸ் பண்ண முடியும். ஐ கான்ட் ஹெல்ப். யூ மே கோ. கூண்ட விட்டு பறந்து போய் தட்டு தடுமாறி தசமாறி பறந்த பறவைகள் அத்தனையும் மறுபடியும் கூண்டுக்கே திரும்பி வந்து சேர்ந்துடுச்சு. இந்த மலக்கோயில் சாமி சக்தி வாய்ந்த சாமி தான். பழி வாங்குற படலத்துக்கு பூஜை போடுற நாள் வந்தாச்சு. அரங்கேற்றத்தை யார் எப்போ எப்படி ஆரம்பிச்சு வைக்க போறீங்க? என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனை என் தங்கச்சிக்கு தான். அவ எடுக்கிற எந்த முடிவுக்கும் நான் அடிமை. எஜமான விசுவாசத்தை தவிர வேற ஒன்னும் கண்டறியாத என் மேல அந்த எஜமானரையும் எஜமானையும் சுட்டுக் கொண்டதா பழிய சுமத்தி 14 வருஷம் ஐயல் கைதியாக்கி என்ன உள்ள தள்ளினாலே என் உடம்புல ஓடுற ரத்தம் எஜமான விசுவாச ரத்தம் இல்ல. எங்க அப்பாவையும் அம்மாவையும் பெரிய போல சுட்டுக்கொண்டு 13 வருஷம் சொறிநாய போல கொத்தடிமையா நடத்தின அந்த சத்தியவதியோட ரத்தத்தை நான் குடிக்கல. இந்த இளைய பூபதி விஸ்வநாத பூபதிக்கு பறக்கல. இந்த பையன் உங்களை பார்க்கணுங்க. என்னப்பா என்ன விஷயம்? என்ன பண்ண போறீங்க? 50,000 ரூபாய் கொடுக்க போறீங்களா? வேற என்னையா செய்ய முடியும்? பையன் பேர்ல 10 கோடி ரூபாய் சொத்து இருக்கேன். சரி, அந்த லெட்டர் கொடு. மறந்துடாத, நாம வடநாட்டு கொள்ளக்காரங்க, புரியாத பாஷையில தான் பேசணும். மறந்துடுவானா? என் பேர் அமிதாப் பச்சன். ஏதாவது வில்லன் பேரா சொல்லுங்க. அந்த பேரானா செங்கிஸ்கான். சூலியமே ஜப்பா.
பதுமதி மே குப்தா யாதோன் கி பாரத் ஹே ஹே தோன் கி பாரத் ஹே ஹே நாகின் நாகின் சத்மா சத்மா இவங்க என்ன சொல்றாங்க இவங்க இந்தியில பேசினா நல்லா புரியும் ஆனா ஏதோ ராஜஸ்தான் பாஷையில பேசுறாங்க பரவாயில்ல இந்தாங்க நீங்க கேட்ட பணம் துட்டு நாய் நாய் பைசா காசு நாய் நாய் டப்பு அச்சா ஹே சிங்கிஸ் கான் அச்சா ஹே அம்ஜத் கான் சிங்கிஸ் கான் அம்ஜத் கான் சிங்கிஸ் கான் அம்ஜத் கான் ஹாரிங்கே சிங்கிஸ் கான் அம்ஜத் கான் சிங்கிஸ் கான் அம்ஜத் கான் ஹே ஹே சிங்கிஸ் கான் ஹே ஹே அம்ஜத் கான் ஏன் பையனே எப்ப நீங்க என்கிட்ட ஒப்படுப்பீங்க இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி புரியாத பாஷையில் திட்டுறாங்க அவங்க ரொம்ப நாணயமான திட்டங்க போல இருக்கு அதான் தம்பட்டி வெள்ள கோயில்ல பையனை 4 மணிக்கு கொண்டு வரதா லெட்டர் எழுதிருக்காங்களே அதுக்குள்ள அவசரப்பட்டு கேட்டீங்க சார் இந்த பணத்தை நீங்க இப்ப எடுத்துட்டு போங்க ஆனா நீங்க சொன்ன மாதிரி பையனை 4 மணிக்கு வெள்ள கோயில் ஒப்படைச்சிருங்க திரும்பி பார்க்காம சலோ தானி நேரானாம் நேரானாம் ஜோக்கர் சில்த்தியூஸ் 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 எங்க அப்பாவோட உண்மையான ஊழியர் நீங்க உங்ககிட்ட இந்த பணம் இருந்தா ரிசர்வ் பேங்க்ல இருக்கிற மாதிரி செலவுக்கு வச்சுக்கேன் நான் வரேன் சரிங்க சின்னஜமா நான் சொன்னதை மறந்துடாத எங்கிட்ட இருந்து உனக்கு அடுத்த செய்தி வர வரைக்கும் அந்த பங்களாவில் நீ கோழையாத்தான் அடிக்கணும் அந்த உப்பில்லாத சாப்பாட்டை சாப்பிடணும் அவங்க கொடுக்குற சவுக்கடிகளை வாங்கிக்கணும் மூலிகைப்பால் கொடுத்தா மட்டும் நான் கொடுத்த மாத்து மருந்த சாப்பிடு ஓகே அவசரப்பட்டு காரியத்தை எந்த சமயத்துல கெடுத்துறாத சரிங்க ஜப்பான் கவலைப்படாத குரு லெட்டர்ல குறிப்பிட்ட இடத்துல இவரை கட்டி போட்டுறேன் வாங்க அப்புறம் போயிட்டு வரட்ட போயிட்டு வாங்க சின்னஜமா போயிட்டு வர போயிட்டு வாங்க சின்னஜமா போயிட்டு வரவா போயிட்டு வாங்க சின்னஜமா அவன் உனக்கு சொல்லலை அவன் பொண்ணுக்கு சொல்றான் போயிட்டு வாங்க சின்னஜமா மணி நாலாயிடுச்சு இங்கதானே இடை பகுதியை கொண்டு வந்து விடுறா சொல்லிருந்தாங்க என்னப்பா இதெல்லாம் திரும்பப்பா மேரேஜ் சீக்கிரம் கட் அவுட் விடுயா என்னப்பா சித்தி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தி மேனேஜர் என்ன விட்டுட்டு போயிடாதீங்க மேனேஜர் சித்தி என்ன ரொம்ப குடும்பப்படி அடுத்தது எஸ்டேட்டுக்குள்ள யார் போறது எப்படி போறது அப்படின்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வேணா போட்டுமா இளைய பூபதி மேல இருக்கிற ஆசையில அந்த பங்களாவுக்குள்ள போகணும் நீ துடிக்கிறது நல்லா தெரியும் ஆனா அந்த கோட்டைக்குள்ள முதல்ல ஒரு பொம்பளை போக கூடாதுமா அம்பளதான் போகணும் ஜப்பான் நம்ம சத்தியவதி அம்மையாருக்கு ஒரு பொண்ணு இருக்குது ஆமா அதை நான் என்ன செய்யணும் லவ் பண்ணணும் லவ் பண்ணுமா கவலை விட குரு அதுக்கு நீ பணக்காரன் தத்தனை முடியும் நமக்கு தான் நிறைய பணம் வந்திருக்க நிறைய டிரெஸ் வாங்கி அப்படி ஸ்டைலா நடந்துட்டு போற குரலை மாத்திடுறேன் எப்படி உன்னால குரலை மாத்த முடியும் என்ன குரு குரலை மாத்துறது என்ன கஷ்டமா யாருப்பா உனக்கு அதை கத்துக் கொடுத்தது இதெல்லாம் நம்ம அப்பா பாடம் எக்ஸ்கியூஸ் மீ இட்ஸ் ஆல்ரெடி ரிசர்வ்ட்
Will you please read this? What is Chartan Sonoma? Mister, in the table and a minute is open. Nee or seat Logan, one seat Galia than Erke. Nee or Ormogan Savar, now Ormogan Savar. Now, separate table, Yam Pakatli are who can then pick it. One seat Galia than Erka, a committee at the American Pretty Gather. Barrett? 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 Barrett, இது நான் ரிசர்வ் பண்ண டேபிள். இந்த ஆளே என்கிட்ட சொல்லுங்க. சாரி மேடம், இவர இந்த ஹால பூரா ரிசர்வ் பண்ண வச்சிருக்கார். நீங்க பர்மனன்ட் கஸ்டமர் ஆச்சே, உங்களுக்கு சீட் இல்ல சொல்ல கூடாதுங்கிறதுக்காக அவர் காலில் கீழ வந்து கெஞ்சி 100 ரூபாய் பணத்தையும் கொடுத்து நான் உங்களுக்கு இந்த சீட் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். இன்சல்ட்டிங். பாப்பா, இங்க வாப்பா, உட்கார். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னீங்க. தெரியாதா? உனக்கு ஜெர்மன் பாஷை தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியும். உனக்கு ரஷ்யன் பாஷை தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியும். உனக்கு ஜப்பான் பாஷை தெரியுமா? தெரியும். அப்ப அது எனக்கு தெரியாது. சுருக்கமா சொல்ல போனா உங்களுக்கு தெரிஞ்ச பாஷை அவருக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாத பாஷை அவருக்கு தெரியும். ரெண்டும் இளம் விட்டாங்க. செல்வமான எஸ்டேட்டுக்கு நீங்க ஒரே பெண் வாரிசு. துபாயில இவங்க அப்பா தோண்டி இருக்கிற 30 எண்ண கிணறுக்கு ஒரே ஆண் வாரிசு. பெரிய பிளேன்ல தனியா வந்தாருங்க. யாரு? நீங்க தான். சொல்லுங்க சொல்லுங்க. அந்த பிளேனை கீழே இறக்கவே முடியல. பாராசூட்ல கீழே இறங்கிட்டாரு இவரு. பிளேன் இன்னும் மேல சுத்திக்கிட்டே இருக்குது. என்ன கிணறு ஜமீனும் பகிச்சுக்க கூடாது. பணக்காரிய பணக்காரனும் சண்டை போடக்கூடாது. சேருங்க, இங்கேயே சேருங்க, இப்பவே சேருங்க, என் கண் முன்னாடியே சேருங்க. என்ன மிஸ்டர் ஜப்பான், எத்தனை நாளைக்கு இப்படி ஹோட்டல்லயே சந்திக்கிறது? ஆமா, நான் உங்களை எத்தனை தடவை கூப்பிட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு எங்க பங்களாக்கு வரக்கூடாதா? கண்டிப்பா கண்டிப்பா. யாரோ ஒரு சின்ன பொண்ண கூப்பிட்டா நீ எப்படா போன? நம்ம குடும்ப மரியாதை என்ன ஆகுறதுன்னு எங்க டாடி கோர்ட் மேல கேஸ் போடும். அப்போ எங்க அம்மா வந்து ஒரு நாளைக்கு இன்வைட் பண்ண சொல்லிட்டா? பெட்டர் பெட்டர். அம்மா, நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? அப்படி ஒரு பிரச்சனை இருக்கோ? இத பாரு, உன் பேர் என்ன? மாயா. நானே உன் வீட்டுக்கு வந்துடுறேன், என் மம்மியை ட்ரபிள் பண்றேன், நான் டாடிய போன் மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நோ நோ, நீங்க சொன்னதா சரி. நீங்க எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கேன்னு சொல்லுங்க, மம்மி நான் அங்க வந்து இன்வைட் பண்ணி. ஓகே ஓகே. உள்ள போட்டு நானே வந்துடுறேன் மாயா. நோ நோ, நீங்க எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கீங்க? ஹோட்டல் சவாய், குயின் பேலஸ், நாளை காலையில எங்க மம்மியை வந்து ஹோட்டல்ல மீட் பண்ண சொல்றேன். ஜப்பான் மாயா மாயா மாயா. ஓகே, சீ யூ, பை. நாளை காலையில எங்க அம்மா ஹோட்டல் கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா கூப்பிட்டு வரணும். ஓகே பாய் பாய். சீ யூ. ஜி ஜி. ஆட்டோ ஆட்டோ. நீ கபாதே கபாதே தாண்டி கபாதே. ப்ரோ ப்ரோ கபாதே. வலிக்குதா? ஐயோ 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 ஐயோ. ஏன் என்ன அடிக்கிறீங்க? பின்ன என்னம்மா, அந்த பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டா நேரா வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டியதானே? அம்மா என்ன ஹோட்டல் வந்து பாக்க சொல்லுன்னு சொல்லிருக்கான். இப்ப அந்த பொண்ணு அம்மாவும் இவரை தேடிக்கிட்டு ஹோட்டலுக்கு வர போறாங்க. அட, அவ்வளவுதானே? என்ன அங்க தங்க வச்சுட்டா போச்சு? அந்த ஹோட்டல்ல ஒரு நாள் வாடகை தெரியுமா? 375 ரூபாயா? ஏண்டா சொன்னதா சொன்னேன், சீப்பா ஒரு 10 ரூபாய் ஹோட்டல் பேர் சொல்லிட கூடாதா? போமா, துபாயில என்ன கிணறு வச்சிருக்கா? சாதாரண 10 ரூபாய் ஹோட்டல தங்க முடியுமா? அவ பாட்டுக்கு டச்சு பூச்சிட்டு நாலு ஹோட்டல் பேரா சொன்னா எனக்கும் தெரியாம ஆமான்னு தலையாட்டி வச்சுட்டேன். அதுக்கு 375 ரூபாய் வரேன்னு யாருக்கு தெரியும்? கோந்தசாமி, அவன் அடிக்காத. பின்ன என்னங்க, அவன் பண்ணின காரியத்தை கேட்டீங்களா? நான் எல்லாத்தையும் கேட்டேன். அவன் பண்ணினதும் நல்லதுக்கு தான். ஜப்பான், நாளைக்கு நீ அந்த ஹோட்டல்ல போய் தங்க போற. அது மட்டும் இல்ல, அந்த பங்களாவுக்குள்ளி நுழைய போற. அவன் ஹோட்டல்ல தங்கறதுக்கு பணம் அதான் கையில வச்சிருக்கிறீ, அதுல இருந்து கூட எதுக்கும் சின்ன ஜமான வார்த்தை கேட்டுக்கிட்டுங்களா? பைத்தியக்காரத்தனமா பேசாத ஐயா, அவரை இப்ப எப்படி பார்க்க முடியும்? பணத்தை கூட நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட. அப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என்ன பண்ணணும்? நீங்க இதுல எழுதிருங்க. என்ன எழுதணும்? இப்பவும் பைரவன் ஆகிய நான் ஜப்பானை ஒரு நாள் பிறண்டே ஹோட்டல் தங்க வைப்பதற்கான வாடகை பணம் ரூபாய் 375 ரொக்கமாக குழந்தை சாமியிடம் வந்து பெற்றுக்கொண்டேன். பண விஷயம் பாருங்க, நான் கொஞ்சம் நேர்மையானவங்க. நேர்மையா இருக்கிறவனுக்கு தண்ணி தான் கதி. பணத்தை குடியா? ஹலோ, ஜப்பான் ஹியர். ஜப்பான், நான் ரிசப்ஷன்ல இருந்து பேசுறேன். அவங்க ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, வெரி குட், தேங்க்யூ சார். டெலிபோனுக்கு எவ்வளவு பணம் தரணும்? 1 ரூபாய் சார். குடியா? பண விஷயம் எதுக்கும் சின்ன ஜமாங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோமா? குடியா,
உங்க பேர் என்னங்க? கோவிந்தராஜ். இதுல எழுதுங்க. என்ன எழுதணும்? கோவிந்தராஜ் என்பதாகிய நான் இப்பவும் குழந்தை சாமியிடம் இருந்து டெலிபோன் பண்ணியதற்காக ஒரு ரூபாய் பெற்றுக்கொண்டேன். குழந்தசாமி மத்த செட்டப்ப கவனிக்கிறதுக்கு வெளியில இருக்கிறாரு. நீ சும்மா டெலிபோன்ல விளாசு. ஹலோ, யார் பேசுறது? பல்கானியா? லண்டன்ல இருந்தா? என்ன விஷயம்? என்ன போய் கேக்கணுமா? வாங்க, அப்பாட்ட சொல்லு, பணம் அனுப்பிச்சு வைப்பாரு. சின்ன எலி கேட்டுச்சு, இப்ப வந்தது. வாங்கிக்கலாமா கேட்டா? வாங்கி என்ன சொல்ல? என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? டீங்களா? கப்பா? ஏன்பா இதெல்லாம் எந்த ரூமுக்கு போகுது? நானூத்தி ரெண்டுங்க. இதுக்கெல்லாம் எவ்வளவு பில்லாச்சு? 147 ரூபாங்க. 147 ரூபாயா? என்னங்க இந்த ஜப்பான் தின்னே இங்க சின்ன ஜமா சொத்தையெல்லாம் அடிச்சிருவோம் போல இருக்கு. நாஷ்டா எப்படிக்கோ சில்சிலா ஃபால்ஸா. எச்எஸ் மே போன் கால். ஹலோ, ஓ எப்படி பேசுறியா? ஹலோ, யாரு? பால்ராஜா? டேய், சிங்கப்பூருக்கு எப்படா போட? எனக்கு ஒரு கப்பல் வாங்கிட்டு வந்து என்னாச்சு? என்னது அந்தமான்ல நெக்கிதா? போறமா, கை போட்டு கட்டி வை. நான் அந்த பக்கம் வரும்போது யூஸ் பண்ணிக்கிறேன். வாங்க. என்னங்க இது? உங்களை எத்தனை மணிக்கு வச்சு? எத்தனை மணிக்கு வரீங்க? எல்லாரும் ரூம் நம்பர் 402 போங்க. ஒவ்வொருத்தரா போங்க. எல்லாரும் போங்க. மல்ல போங்க. சீக்கிரம் போங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரா போங்க. ரூம் நம்பர் 402 மறந்துடாதீங்க. என்னங்க, நம்ம ரூம் நம்பர் 402 தானே? இந்த வருஷத்துக்குள்ள 4000 பெண்களை இந்தியாவில இருந்து துபாய்க்கு அனுப்பணும். ஏன்னா ஏற்கனவே 4000 தையல் மிஷினும் துணி அனுப்பிச்சாச்சு துபாய்க்கு. அங்க துணியெல்லாம் தச்சு ஏற்றுமதி பண்றோம் இந்தியாவுக்கு. புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். குட் மார்னிங் சார். ஹலோ, குட் மார்னிங். டெய்லர் வேலைக்கு பெண்கள் தேவைன்னு விளம்பரம் பார்த்தேன். விளம்பரம் பார்த்து வந்தியா? சர்டிபிகேட். எனக்கு பூர்ண திருப்தி. துபாய்க்கு போறதுக்கு பிளைன் டிக்கெட், அங்க தங்குற வசதி, சாப்பாடு எல்லாம் தர சொல்றேன். மாசம் 3000 ரூபாய் துபாய் தொட்டில தர சொல்றேன். இதுக்கு நீ சம்மதம்னா நாளைக்கே வா, கான்ட்ராக்ட் போட்டுக்க. 10000 ரூபாய் அட்வான்ஸ் தர சொல்றேன். எவ்வளோ? 10000. ஓகே சார். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நம்ம சொல்லலையா? சிங்கப்பெருமாள் கோயில் சார். எல்லாம் சொல்லி கொடுத்தபடி கரெக்டா பேசுனியா? பேசுனீங்க. இந்த 10 ரூபாய் இங்க கையெழுத்து போடு. கையெழுத்தெல்லாம் இருக்குங்க. நாளைக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டேன். போடுமா, முழிக்கிற. இங்க இல்லம்மா, இங்க கீழ மேல இங்க. இந்த 10 ரூபாய் இன்னி பாத்துக்க. எஸ் கமேன். வணக்கம் சார். வணக்கம்மா. விளம்பரம் பார்த்து வந்தியா? ஆமா சார். ஐயோ, இப்பதான் 3 பொம்பளைக்கு நான் வேலை கொடுத்தேன். ஒரு நாளைக்கு 3 பொம்பளைக்கு நான் வேலை கொடுக்கறது இல்ல. நாளைக்கு வா சார். நான் ரொம்ப ஏழை சார். ஏழைன்னு மனசு இறங்கி போச்சு. சரி வா தங்கச்சி. அதாவது எல்லாருமே எனக்கு தங்கச்சி மாதிரிதான். சர்டிபிகேட் பக்கா. ஐயா, நீ அனாதையா? ஆமா சார். சாரி, நாங்க அனாதைகளை துபாய்க்கு கூப்பிட்டு போறது இல்ல. நாளைக்கு கவர்மெண்ட் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கும். அப்பா அம்மா ஒப்புதல் கையெழுத்து போட்டாதான் நாங்க துபாய்க்கு கூப்பிட்டு போக முடியும். அதான் எங்க கம்பெனியுடைய சட்டம் சார்.
சாப்பாட்டுக்கே வழி இல்ல சார். எனக்கு போற இடம் எல்லாம் வேலை இல்லை இல்லைன்னு சொல்றாங்க சார். நீங்களும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு துளி விஷமும் ஒரு முளைக்காய் இருந்தா சார். அது ஓடிடும். டாடி கோர்ட் மேல கேஸ் போடும். லாஸ் அண்ட் ஆர்டர்ஸ். மேனேஜர், அந்த பொண்ணை உடனே மடக்கி யாருக்கு தெரியாம நம்ம பங்களா கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே மேடம். என்னங்க என்னங்க என்னையா, வரவுக்கும் செலவுக்கும் கணக்கு பார்த்தா 2 ரூபா 67 பைசா உதைக்குதுங்க. இதுக்கு தாங்க நான் சொன்னேன், கையெழுத்து வாங்காம யாருக்கும் காசு கொடுக்க கூடாதுன்னு. அதை விட பெரிய பிரச்சனை போன இருக்கு. ஹலோ, ஜப்பான் ஹியர். ஜப்பான், நான் சொல்றது கவனமாக்கல. நாம கொடுத்த 375 ரூபா வாடகை 24 மணி நேரத்துக்கு இல்லையா, பகல் 12 மணி வரைக்கும் தானா? பகல் 12 மணிக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நீ உடனே ரூமை காலி பண்ண, இல்லைன்னா இன்னொரு 375 ரூபா பழுத்துடும். சொல்லிடுங்க, தெரியாது. ஜப்பான், நீ உடனே ரூமை காலி பண்ணு. நான் அர்ஜென்டா, இன்னும் 15 நிமிஷத்துல விருதுநகருக்கு பிளேன்ல போய் ஆகணும். தயவு செய்து நீங்க என்னை வந்து பார்க்க வேண்டாம், நானே வந்து பங்களால உங்களை பாக்குறேன். நான் புறப்படுறேன். இத பாருமா, என் மனசுக்குள்ள எந்த விதமான ஒளி மறைவும் இல்லை. எனக்கு ஏழை பணக்காரவங்க எல்லாருமே ஒண்ணுதான். உனக்காதான் இவங்க எல்லாம் மனசுல இருக்க. இத பாருமா, நானும் இந்த பங்களாக்குள்ள ஒரு வேலைக்காரியா தான் நுழைஞ்சேன், உண்மையா உழைச்சேன். ஆண்டவனுடைய அருளால இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். நீயோ அனாதைங்கிற, உனக்கு யாருமே இல்லைங்கிற. நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? உன்னை என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்க மாட்டேனா? அவன குடும்பக்காரன் எல்லாரும் வெறுத்து ஒடுக்குனா அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டாமா? பெத்த வயிறு இல்லைனாலும் வளர்த்த பாசம் என் நெஞ்சு கடந்து துடிக்குது. என்ன எல்லாரும் பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க? நீங்களாவது அவளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? போதும் போதும். நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றப்போ கஷ்டமோ நஷ்டமோ உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்கிறேன். அம்மா, நாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க அப்பா சம்மதிப்பாரா? அடுத்த வாரம் எங்க அப்பா தாஜ்மஹால வாங்க இந்தியாவுக்கு புல்போன்ட்ரா பிளைட்ல வராரு. அப்படியே என்ன பார்க்க ஊட்டிக்கு வருவாரு, அப்ப சம்மதம் வாங்கிக்கோ. அது வரைக்கும் என் கர்ப்ப கோலைய நீதான் பாதுகாக்கணும். தெரிஞ்சாச்சு, ஐடி கோர்ட் மேல கேஸ் போடும். ஒரு மதிப்பிற்குரிய முதலாளியமா நினைச்சதெல்லாம் கைகூடி வருது போல இருக்கு. இளைய பூபதிக்கு அனாத பொண்ணு புடிச்சு போட்டீங்க, கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்துரும், குழந்தை பிறந்ததும் சொத்தெல்லாம் உங்க கைக்கு வந்துடும். உங்க பொண்ணுக்கு நல்ல கோடீஸ்வர மாப்பிள்ளையா புடிச்சு போட்டீங்க, இனிமே உங்க பாடு ஜாலிதான். இதுனால் தயா நீ மேனேஜராகவே இருக்க, நான் பெருமதிப்பிற்குரிய முதலாளியம்மா வாயிட்டேன். இந்த மரமண்டைக்கு நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே முதலாளியம்மா, என்ன சொல்றீங்க? சமயம் வரும்போது சொல்றேன், அப்போ இந்த சத்திய விதைய பத்தி புரிஞ்சுக்குவேன். மிஸ்டர் ஜப்பான், உங்க அப்பாவுக்கு வரவேற்பு ஏற்பாடு எல்லாம் எப்படி இருக்கு? உங்க அப்பா கண்டிப்பா வந்துருவாருல? கண்டிப்பா, டாடி வர்றாரு மெசேஜ் வந்துருச்சு. ஆனா யாரு டாடிய வர போறோம்னு தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க? டாடி வர்றாரா? டாடி வர்றாரா இல்ல டாடி கூட வேற யாராவது வர்றாருந்தா சரியா தெரியல. நீ ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சதுனால தமிழ் சரியா வரல. கிளித்தலை, உங்க டாடி எப்படி இருப்பாரு? பார்த்தாதான் தெரியும். அதிகமா கொடுத்துட்டேன்.
ஜப்பான் கிளம்புற சமயத்துல ஷூ வாங்கினோம். அவசரத்துல கடைக்காரன் தப்பா பேக் பண்ணிட்டான். நீ ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்க. டேடி இந்த பொண்ணெல்லாம் நான் கல்யாணம் கட்டிக்கலான்னு இருக்கிறேன். டேடி மாயா வா, அப்பா கால ஒண்ணு மண்ணி வகையெல்லாம் அவர் மண்ணிச்சுல இருக்கால விடாத வா. டேடி மிஸ்டர் ஜப்பான் என்ன ஒரு கால கருப்பு ஷூ போட்டிருக்காரு, இன்னொரு கால பிரவுன் ஷூ போட்டிருக்காரு. அது ஆப்பிரிக்கால வாங்கினது, இது அமெரிக்கால வாங்கினது. இதுக்கு மேல ஒண்ணும் கேட்காது. இதுக்கு மேல கேள்வி கேட்டா டேடிக்கு கோவம் வந்து ஷூவை கைட்டி போட்டு என் மேல கோர்ட்டல கேஸ் போடும். டேடி டேடி என்ன வழி டேடி மன்னிச்சேன் போ, கல்யாணம் கட்டிக்கோ. தேங்க்யூ டேடி, ரொம்ப தேங்க்ஸ். எங்க மாளிகை உங்க மாளிகைக்கு முன்னாடி குடிசைதான், இருந்தாலும் சுத்தி காட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கே. நீங்க தங்குறதுக்கு தனியா ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணிருக்கேன், போலாமா? ஜப்பான் திஸ் லேடி ஹூ மை மம்மிஸ் வைஃப், மை வைஃப்ஸ் மம்மி. ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். டேடி சின்ன விஷயம் இல்ல, ஏன் போய் சண்டை போட்டுட்டு இருக்க? எப்படிங்க? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒருத்தரை உங்களுக்கு காட்டணும், போலாமா? சரி காட்டுறாங்க. இவர் தான் இறந்து போன என் புருஷன். ஐயோ ஐயோ ஐயோ, அது துபாய் பழக்கம். செத்த போனவங்களை யாரையாவது பார்த்தா கோட்டை இடுப்புல கட்டி கீழே விழுந்து கொண்டு எஜமான் சொல்றதா வழக்கம். உங்க கலப்பு தீர சூட ஒரு காபி சாப்பிடுங்க. ஏன்பா இவ்வளவு திக்கா பாலை ஊத்தி ஸ்ட்ராங்கா டிகாஷனை கலக்கி காப்பி கொடுக்கறியே, இது என்ன ஒப்பு விட்டு சொத்தாடா? எதமா சொத்தை எல்லாம் தின்னே அடிச்சிருவீங்க போல இருக்க. சன்னே நான் எங்க தங்கறது? சார், இந்த மாளிகையிலேயே பெரிய சூட், மகாராஜா சூட்டு பேரு, அங்கதான் நீங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நாங்க வழி காட்டுறேன். நாட் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், எனக்கு வழி தெரியாத. நேர போய் வலது பக்கம் திரும்பினா முதல் ரூம் உங்களுக்கு முன்னாடி, எனக்கு தெரியும். டாடி லண்டன் இங்கிலீஷ் பேசுது, ஒன்னும் புரியல. அதான் ஒரே வயிற்று வழியா இருக்குதோ, வயிறு எங்க இருக்குதோ? மாமியார் மலை புச்சிக்கோ, நான் லேடி டாக்டரை பார்க்க போறேன். சீட் மாமியார் வரேன், மேனேஜர் கொட்டை புச்சிக்கோ, பொசோட்டோ சில்போ. ஏன் சிரிக்கிறீங்க? பெரும் மதிப்பிற்குரிய மேனேஜர் அவர்களே, இந்த சத்தியவிதுடைய சிரிப்பு கருத்தம் போக போகத்தான் தெரியும். அதிர்ச்சி ஏற்படும், பத்து மாசம் கழிச்சு வரல. அந்த விஷயமா நடக்கட்டும், நடக்கட்டும். இந்த உங்க வீட்டுல போய் பிள்ளைங்க கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் பா. Thank you.
மூலிகை பழம் குடி. குடிக்க முடியாதுங்க. மூலிகை பால் வேண்டான்னு சொன்னேன்ல. இங்க வாடா. ஆசையா கூப்பிடுறீங்க, வரனே. என்னாச்சு? சாப்பிட. ஓ, சாப்பாடுல உப்பு இருக்கான்னாச்சு? உப்பு இல்லாத சாப்பாட நான் சாப்பிடறது இல்லைன்னாச்சு. நான் தான் நேர்மையா உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன்ல. நீ சாப்பிடு. சும்மா சாப்பிடுனாச்சு. உங்க வாய்ப்புகளோட உங்க முன்னாடி என் பொண்ணு மாயாவுக்கும் மிஸ்டர் ஜப்பானுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணலான்னு இருக்கேன். மிஸ்டர் ஜப்பான் துபாயிலே ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவருடைய அப்பா மிஸ்டர் மிஸ்டர் உங்க பேர் என்ன? துபாய் கொண்ட சோழ பாண்டியன். உட்காருங்க. பாருங்க, என்ன குஷிப்படுத்த ஒரு பாட்டு பாடுங்க. நான் பாடட்டுமா துபாய் சார்? பற்றி கேட்டு பாருங்கள். முட்டும் இந்த காளை கண்டு எட்டு செல்லுங்கள். எட்டு திக்கும் என்னை பற்றி கேட்டு பாருங்கள். முட்டும் இந்த காளை கண்டு எட்டு செல்லுங்கள். வாயும் வேங்கை புலி போல் எந்த வீரம் நாளை விளையாடும். வாயும் வேங்கை புலி போல் எந்த வீரம் நாளை விளையாடும். எட்டு திக்கும் என்னை பற்றி கேட்டு பாருங்கள். முட்டும் இந்த காளை கண்டு எட்டி செல்லுங்கள். பாயும் வேங்கை புலி போல் எந்த வீரம் நாளை விளையாடும். கொட்டுக்குள்ளே நேத்திருந்த கிள்ளை நான் இல்லை. கோட்டைக்குள்ளே வேட்டையாட வந்தான் மாப்பிள்ளை. கொட்டுக்குள்ளே நேத்திருந்த கிள்ளை நான் இல்லை. கோட்டைக்குள்ளே வேட்டையாட வந்தான் மாப்பிள்ளை. நல்ல நேரமும் காலமும் நெருங்குது, நான் நினைத்தது நடைபெற போகுது. நல்ல நேரமும் காலமும் நெருங்குது, நான் நினைத்தது நடைபெற போகுது. என் காரியம் எல்லாம் ஜெயம் பெறும்போது காலங்க போகிற ஆள் ஒரு மாது. பட்டத்தை கட்டுங்கள், மேளத்தை கொட்டுங்கள் நீங்கள். எட்டு திக்கும் என்னை பற்றி கேட்டு பாருங்கள். முட்டும் இந்த காளை கண்டு எட்டு செல்லுங்கள். வாயும் வேங்கை புலி போல் எந்த வீரம் நாளை விளையாடும். கட்டப்போறேன்
கட்டி போட்டு வித்தை எல்லாம் காட்ட போறேண்டி, வட்டம் போடும் சுட்டி பெண்ணை கட்ட போறேண்டி, கட்டி போட்டு வித்தை எல்லாம் காட்ட போறேண்டி. நீ சிங்கத்தின் புகையினில் மானடி, என் வலையினில் விழுகின்ற மீனடி. நீ சிங்கத்தின் குகையினில் மானடி, என் வலையினில் விழுகின்ற மீனடி. உன் ஆணவமெல்லாம் வாலிபன் முன்னே அடங்கப் போகுது இனிமேலே. முத்துக்கள் சிந்தட்டும் சத்துக்கள் சேரட்டும் நாமக்கே. எட்டு திக்கும் என்னை பற்றி கேட்டு பாருங்கள், முட்டும் இந்த காளை கண்டு எட்டி செல்லுங்கள். பாயும் வேங்கை புலி போல் எந்த வீரம் நாளை விளையாடும். பாயும் வேங்கை புலி போல் எந்த வீரம் நாளை விளையாடும். யார கேட்ற அந்த கூட்டத்துல பாட்டு பண்ண? நான் யாரடா கேட்கணும்? மாப்பிள்ளதான், துபாய் மாப்பிள. கொஞ்சம் தாண்டு வேலை தெரியும். ஜுடோ ரத்தினத்தை சவுதி அரேபியா வர வழிச்சு கத்துக்கிட்டேன். கராத்தே, குங்ஃபு, யாஹூ. கதாநாயகி வருகிறார். பராக், பராக், பராக். யோ, கம்மிடியா. அப்பா அம்மா பேசாம இருக்காங்க. நீ வேற ஜாடுறா தானே? ஏன் சொல்ற? மாலை சம்மந்தி அம்மாவுக்கு துபாய் எண்ணெய் கிணறுடைய எளிய காணிக்கை. யாராவது போட்டோ எடுக்கிறீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? நாங்கெல்லாம் எப்படி ஒண்ணு சேர்ந்தோம்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் பழைய இளைய பூபதி இல்ல. இவர் யார் தெரியுமா? கொலப்பை சுமத்தி 14 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்களே அந்த குழந்தைசாமி. நமஸ்தே. பிச்சைக்காரியா ரோட்ல அலையவிடப்பட்ட குழந்தைசாமியோட மக உமா. வணக்கம். உமாவோட கூட பிறக்காத அண்ணன் ஜப்பான். சிங்கப்பூர் யமகுச்சி சிங்க பெருமாள் கோயில். அயிட்டே, என்ன துருத்தன் முடிக்கிற? நட நடடி. அயிட்டே, என்ன ரெண்டு பேரும் ஜோடியா போஸ் கொடுக்குறீங்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? பைத்தியமா எனக்கா? நெவர். உங்க எல்லாருக்கும் தான் பைத்தியம் பிடிக்க போகுது. முதலாளியம்மா, இந்த நிலைமையிலையும் எப்படி உங்களால இவ்வளவு நிதானமா பேச முடியுது? அதான் சத்தியவதி. இந்த சத்தியவதியை பத்தி போக போக புரிஞ்சுக்குவீங்கன்னு அடிக்கடி சொல்வனே, இப்ப புரிஞ்சுக்க போறீங்க. என் மண்டைக்குள்ள மூளைங்கிற ரூபத்துல ஒரு கம்ப்யூட்டரே வேலை செய்யுது. அந்த கம்ப்யூட்டரோட மெயின் சுவிட்ச். அந்த கம்ப்யூட்டரோட மெயின் சுவிட்ச் நாங்க ஏற்கனவே இளையபூபதி திடீர்னு கடத்தப்பட்டான். பணத்தை கொடுத்த உடனே கொண்டு வந்து விட்டாங்க. அன்னைக்கு அந்த கோயில சித்தி பயமா இருக்கு, சித்தி பயமா இருக்குன்னு என்னை கட்டிக்கிட்டு அழுதானே, ஞாபகம் இருக்கா? அந்த அணைப்புல, அந்த கைகள்ல அன்னைக்கே ஒரு மிருக பலத்தையே நான் கண்டேன். இளையபூபதி வீரனா மாத்தப்பட்டிருக்காங்கிற சந்தேகம் எனக்கு அன்னைக்கே வந்துச்சு. மிஸ்டர் ஜப்பான், என் வீட்டு மாப்பிள, என் பொண்ணு சொன்னாலேன்னு இவரை சந்திக்க ஹோட்டலுக்கு போனேன். அங்க இவர் பேசின இங்கிலீஷ், இவர் நடந்துகிட்ட முறை இதெல்லாம் இவர் ஒரு கோடீஸ்வரனா இருக்கவே முடியாதுன்னு எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. ஹோட்டலுக்கு வர எல்லாருக்கும் ஜப்பான் வேலை கொடுக்குறாரு. ஒரே ஒரு பொண்ணை தவிர, அவ கெஞ்சுரா, கதறா, அழுறா, அவருக்கு மட்டும் வேலை இல்லைங்கிறாரு. ஏன், அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரு பரிதாபத்தை வரவழைக்க. அந்த எதிரியை ஏன் வெளியே விட்டு வைக்கணும்? அதான், அவளையும் பங்களாக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். அடுத்தது துபாய் கோடீஸ்வரர் துபாய் கொண்ட சோழ பாண்டியன். இவரை பார்த்த உடனே
இவர்தான் குழந்தை சாமின்னு நல்லா புரிஞ்சு போச்சு. அதை ருஜிப்படுத்ததான் என் புருஷன் படத்து முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினேன். படால்னு காலில் விழுந்துட்டார். அவரே அவரை காட்டி கொடுத்துட்டார். வெளியில் இருக்கிற எல்லா எதிரிகளையும் ஒட்டு மொத்தமா உள்ள கொண்டு வர நினைச்சேன். கொண்டு வந்துட்டேன். ஜெயிச்சது நானா இல்ல அவங்களா? இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச நீங்க இப்படி வந்து மாட்டிட்டீங்களே. யாரு? நானா? இவ்வளவு முன்னேற்பாடா இருந்தனா நினைச்ச துப்பாக்கியில இருந்த குண்டுகளை எடுக்காம இறந்திருப்பேன். இளைய பூபதியை தவிர மத்த மூணு பேரையும் நம்ம ரகசிய இடத்துல அடைச்சு வைங்க. நாளை காலையில நம்ம பங்களா வாசல்ல நான் ஊற கூட்டுறேன். நான் ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவ கையில கை குழந்தையோட நாளைக்கு அங்க வரா. இளையபூபதி என்ன கெடுத்துட்டா? எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்றா. இளையபூபதியும் ஊர் மக்கள் முன்னாடி அதை ஒத்துக்கிறான். கல்யாணம் நடக்குது, இளையபூபதி தாலிய கட்டுறான், மேரேஜ் உடனடியா ரெஜிஸ்டர் பண்றோம். சொத்தை எல்லாம் குழந்தை பேருக்கு மாத்திரம், அப்புறமா நம்ம பேருக்கு மாத்திக்கிறோம். சரிங்க, இதுக்கெல்லாம் இளையபூபதி ஒத்துக்கலாம். நீங்க எதுக்கு இருக்கீங்க மேனேஜர்? அந்த ரகசிய அறையிலேயே உமா ஜப்பான் குழந்தசாமி எல்லாரையும் உடனடியா க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஓகே. இத பார்ப்பா, அந்த பொண்ணின் கை குழந்தையும் குட்டிட்டு வா. உங்க எல்லாருக்கும் என் வணக்கம். இந்த விஸ்வசாந்தி எஸ்டேட் முன்னேற்றத்துல என்ன விட உங்க எல்லாருக்கும் தான் அதிகம் பங்கு இருக்கு இல்லையா கண்ணா? செத்து போன என் கணவருடைய பேரு கெடாத வகையில சாப்பகலா கண்ணும் கருத்துமா இந்த எஸ்டேட்டை எப்படி பாதுகாக்கிறேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப இந்த எஸ்டேட்ல ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. அந்த தப்பு செஞ்சவங்க தைரியமா மனப்பக்குவத்தோட உங்க முன்னாடி ஒத்துக்க போறாங்க. நீங்க எல்லாரும் பெரிய மனசு பண்ணி அந்த தவற மன்னிச்சு அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு உங்க எல்லாரையும் கையெடுத்து குமட்டு கேட்டுக்கிறேன். இந்த சோஃபாவுக்கு ஒரு புது விருந்தாளிய கூப்பிட போறேன். அந்த மூணாவது சோஃபாவுக்கு வரப்போற புது விருந்தாளி யாரு? இந்த எஸ்டேட்ல யாரு என்ன தப்பு பண்ணினாங்க அப்படிங்கறத உங்க உத்தரவோட நான் சொல்லலாமா? இவ்வளவு பெரிய கோடீஸ்வரியா இருந்தாலும் இந்த எஸ்டேட்ல நடந்த ஒரு சின்ன தவற கூட தைரியமா வெளிப்படையா ஒத்துக்கிற மனப்பக்குவம் நம்ம அம்மாவை தவிர வேற யாருக்கு வரும்? இந்த கூட்டத்துல நான் தான் உன் புருஷன்னு தைரியமா ஒத்துக்கிறியாடி. இந்த எஸ்டேட்ல என்ன தவறு நடந்திருந்தாலும் நம்ம அம்மா ஒரு தெய்வம். அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த தவற மறந்து மன்னிக்கிற மனப்பக்குவம் நம்ம எல்லாருக்கும் வரணும். நான் உனக்கு கட்டின தாலி, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ, நம்ம கல்யாண பத்திரிகை எல்லாம் பைக்குள்ளதான் இருக்கு. கூட்டத்துக்கு எடுத்து காட்டட்டு மாடி வெளியில இருந்துட்டு உனக்கு வெடிகுண்டு வச்சாச்சு. கூடிய சீக்கிரத்துல நீ வெடிச்சு செதற போற. அதுக்குள்ள அவங்களை எங்க அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்களா? என்ன சொல்றீங்களா? மரியாதை சொல்லுடி சொல்லுடி சொல்ல மாட்ட. மகாஜனங்களே, வேண்டாம் வேண்டாம் சொல்லிடுறேன்.
பவானி பங்களா அவுட் பஸ்லதா அவங்களை அடிச்சு வச்சிருக்கேன். எங்கடி இருக்க அந்த பவானி பங்களா? அந்த பங்களா போய் எனக்கு தெரியும். வரட்டுமா? என்ன தவறு நடந்ததுன்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும். நான் உங்க குடும்ப வக்கீல், இந்த சொத்துக்கெல்லாம் பவர் ஆஃப் அட்டர்னி. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அதுக்காக உயிரை கூட கொடுக்கறதுக்கு ஆயிரக்கணக்கான கூலி தொழிலாளிங்க நாங்க இருக்கிறோம். என்ன தவறு நடந்துச்சுன்னு எங்க கிட்ட சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, 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 சொல்லுங்கம்மா. இப்ப நான் எதுவும் சொல்லக்கூடிய நிலைமை இல்ல. இன்னொரு நாளைக்கு சொல்றேன். நீங்களாம் போலா, நீங்களும் போலா. Thank you.
தாலி கட்டின பாதி தான் இன்னும் உயிரோட தான். உனக்கு ஏண்டி பதபக்க வரலாம்? உன்னை ஒண்ணும் செய்யக்கூடாதுன்னா இத்தனை வருஷமா தமிழ்நாடு ஃபுல்லா உன்னை தெரு தெருவா தேடி அலைஞ்சிருக்க மாட்டேன். இது மஞ்சத்தை நான் உனக்கு கட்டினது, இதுவும் மஞ்சம் இருந்தா நீ மஞ்சத்தை கட்டிக்கிட்டது. ஒன்னா ரெண்டு ஒருத்தரா ரெண்டு பேர். ஆனா சத்தியா, நீ பண்ணின தப்பு சொன்னா நான் அதிகாரம் பண்ணிட்டேன். நீ யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணினியோ அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த. எனக்கு இன்னும் ஒரே ஒரு கடமை தான் பார்த்து. நம்ம வீட்டு வாசல்ல கழட்டி மாட்டி வச்சு வந்த இந்த தாலி, இத மறுபடியும் உன் கழுத்துல கட்டி இந்த உலகத்துக்கு நான் ஒரு ஆம்பளை நிரூபிக்கணும். அன்னைக்கு இதே கயிறான உனக்கு மூணு முடிச்சு போட்டேன். அந்த வாழ்க்கை எனக்கு நிம்மதியை கொடுக்கல. இன்னைக்கு ஒரே ஒரு முடிச்சுதான் போடப்படுறேன். Goodbye, Satya.